அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மல்லிகைப்பூ செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அரும்பு வந்து குட்டி முட்டைலாம் வந்திருக்கு. இந்த மல்லிகைப்பூ செடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம பதியம் போட்டு வச்சுருந்தோம். அதை எப்படி பதியம் போட்டோம், எப்படி ட்ரிம் பண்ணோம் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பதியம் போட்டு வச்சது பார்த்தீங்கன்னா அது நல்லா புது துளிர் விட்டு அதில் முட்டைலாம் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல, சடனாக திரும்ப காஞ்சி போச்சு. வேர் உள்ளே வந்திருக்கா என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கொடியை வளைச்சு அப்படியே அதே தொட்டிக்குள்ளேயே நான் வச்சுருந்தேன் பதியம் போட்டு. அது பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஒரு மாதிரி காஞ்சி, அந்த கொடி பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கு. வெளியில் எடுத்து பார்த்தாலும் உள்ளே எதுவும் வேர் எதுவும் இல்லை. ஒரு சின்ன அரும்பு வந்து அதுவும் மஞ்சளாக அப்படியே காஞ்சி போயிருக்கு. அதே போல் இன்னொரு பெரிய கொடியை வளைச்சு ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அந்த பெரிய தொட்டிக்கு உள்ளே வச்சுருந்தோம். அதை எடுத்து பார்த்தாலுமே அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வேரே வரலை, அப்படியே பிளைனாகவே இருக்குது, எதுவுமே வரல. ஆனால் குட்டி குட்டி துளிர் வந்து ஏன் தெரில காஞ்சிருச்சு. இதே வந்து நான் ஜாதி மல்லிப்பூ செடி பதியம் போட்டு வச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அழகாக நிறைய ரூட் வந்து ரூட் பவுண்ட் ஆகியிருந்தது. நானும் நிறைய முறை இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வேர் விட்டு புது செடியாக வளரலை. தனி தொட்டியில் குச்சியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, குச்சி எடுத்து அதை ஊனி வச்சுருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய காஞ்சிருச்சு. ஆனால் காயிடுறதுக்கு முன்னாடி எல்லா குச்சியிலையுமே சின்ன துளிர் வந்துட்டு தான் அப்புறம் என்னன்னு தெரியல சடனாக அப்படியே காஞ்சி போயிருச்சு. உள்ளே எடுத்து பார்த்தாலும் வேர் எதுவுமே இல்லை, மேலே துளிர் மட்டும் இருக்கு, ஆனால் உள்ளே வேரே வைக்கலை. அது எதுனால அப்படின்றது தெரியல. நம்ம பதியம் போட்டதும் சரி, தனியாக குச்சி எடுத்து வச்சதும் சரி, எதுலேயுமே வந்து வேர் வந்து நல்லா வளரலை. ஆனால் நம்ம மல்லிகைப்பூ செடியை நிறைய அது வெட்டி விட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா துளிர் வந்து, நான் இடத்தையும் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டேன், நல்லா வெயில் படுறது மாதிரி வச்சுட்டேன். இலைகள்லாம் பார்த்திங்களா நல்லா நெருக்க நெருக்கமாக நல்லா இளம் பச்சை நிறத்தில் ரொம்ப அருமையாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. நிறையா மொட்டும் வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடி எப்போல்லாம் ட்ரிம் பண்ணுறாங்களோ தனியாக எடுத்து வைப்பாங்க, அழகாக அது புது செடியாக வளர்ந்து வந்துடுது. நீங்கள் உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடியை பதியம் போட்டு அது சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.